உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருமே இப்பொழுது புரட்டாசி மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இந்த புரட்டாசி மாதம் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆன்மீக ஆர்வலர்கள் முழுவதுமே கோலாகலம் என்றுதான் நாம் அழைக்க வேண்டும். குறிப்பாக ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்ற பாடல் ஒலிக்காத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலும் மிகவும் கோலாகலமாக விழா காலம் கொண்டிருப்பதை நாம் எளிதாக பார்க்க முடியும். பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அந்த நாட்களில் விரதமிருந்து இவர்களது பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார்கள். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையைத்தான் மாலையபட்ச அமாவாசை என்று பிரத்யேகமாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை, மேலும் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது. இந்த கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் செய்ய போகிறது என்ற பலனை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் சுவாரஸ்யமாகவும் பலன்களை இப்பொழுது நாம் மிகவும் விளக்கமாக காண இருக்கிறோம். மிதுன ராசிக்கு உண்டான கிரக நிலைகள் என்ன, பலன்கள் என்ன என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம். மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை பத்திர யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒரு சிறப்பான யோகம். இந்த பத்திர யோகம் என்பது 4 லக்ன ராசிகளுக்குத்தான் கிடைக்கும். அதில் முதல் தரமான ராஜயோகத்தை மிதுன ராசிக்காரர்கள் பெறுகிறார்கள். இந்த பத்திர யோகத்தின் பலனாக இவர்களது புத்தி கூர்மை, இந்த புதன் 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழிலில் மேன்மை, மேலும் வீடு வாகனம் வசதிகள், படிப்படியாக உயர்நிலை அடைவது, ஒரு முக்கியமான பொறுப்புகளில் இருப்பது, இந்த பத்திர யோகம் பெற்றிருக்கக்கூடிய பல நபர்கள் பச்சை இங்கில் சைன் செய்வதையும் பச்சை இங்கில் எழுதுவதையும் நீங்கள் நடைமுறையில் காணப்படும். உயர் அந்தஸ்து, உயர் நிலையில் இருப்பது, முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகளில் தலைவர்களாக தங்களது ஆதிக்கத்தை செலுத்துவதுதான் இந்த பத்திர யோகம். மேலும் இவர்களுக்கு சாமர யோகம் என்ற ஒரு ராஜயோகம் இருக்கிறது. ராசியாதிபதி உச்சம் குருவின் பார்வை லக்ன கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு சாமர யோகம். சார், இது என்ன சார் சாமரம் என்றால் விசிறி? நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு யாராவது வந்து விசிறி வைத்து வீசுவார்களா என்று கேட்காதீர்கள். வழக்கமாக நாங்கள் தானே எல்லாருக்கும் வீசிக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வது புரிகிறது. ஆனால் கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. மேலும் மகாலட்சுமி யோகம் என்றொரு யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறது. பலமடைந்த 9ஆம் அதிபதி சுக்கிரன் கேந்திரம் திரிகோணங்களில் அமர்ந்திருந்தால் இதன் பெயர் மகாலட்சுமி யோகம். சீரிநாத யோகம் என்றொரு யோகம் இருக்கிறது. இது என்ன சார் நான் கேள்விப்படவே இல்லையே. அதாவது புதன் சுக்கிரன் 9ஆம் வீட்டின் அதிபதி, சொந்த வீடுகளில் ஆட்சி உச்சம் மற்றும் திரிகோணங்களில் அமர்ந்திருக்கும் பொழுது சீரிநாத யோகம். இது என்ன சார் வழக்கமாக நம்ம தானே எல்லார் மேலேயும் சீறி கொண்டிருப்போம், புதிதாக இருக்கிறதே என்று நீங்கள் சொல்வதும் எனக்கு புரிகிறது. ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற ஒரு கிரகம் உங்களுக்கு ஒரு நல்ல வேகத்தை கொடுக்கும். சில நேரத்தில் நாம் மிகவும் பரபரப்பாக செயல்படுவோம். இதைத்தான் எனது பாஷையில் நாம் இந்த நேரத்தில் வேகத்தை விட விவேகத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
கத்தியை நீங்கள் தீட்ட வேண்டாம், உங்களது புத்தியை தீட்டினாலே போரும். ஸ்மார்ட் ஒர்க் செய்வதன் மூலம் நீங்கள் இந்த மாதம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் முத்திரை பதிக்க முடியும். இதில் உங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்னவென்றால், 12 வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ற ஒரு கிரகமானது இந்த மாதம் வக்கரமடைய போகிறது. இதனால் நமக்கு அந்த 12 வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு என்ற கிரகத்தின் தோஷம் விலகுவதனால் நமது உடல் நிலையாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், நல்ல உறக்கமாக இருந்தாலும், இந்த விஷயங்களில் இது நாட்கள் வரை ஏற்பட்ட அந்த தொய்வு என்பது விலகும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது 6 வீட்டுக்கு அதிபதி என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் இவர்தான் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். லாபாதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். 6 வீட்டுக்கு குரு பார்வை என்பதனால் 6 வீட்டின் தோஷம் நமக்கு பெரிதுமாக நம்மளை பாதிக்காது. இங்கு குருவின் வீட்டை செவ்வாய் பார்ப்பதும், செவ்வாயின் வீட்டை குரு பார்ப்பதுமாக வந்து அமர்கிறது. இங்கு செவ்வாயின் வீட்டை குரு பார்ப்பதனால் இந்த 6 வீட்டின் தோஷம் நமக்கு கட்டுப்படுகிறது. ராசியாதிபதி 4 வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு தேவையான அனைத்து விஷயங்கள், அது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களாக இருந்தாலும், மாத்துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அம்மா வகைராவிலிருந்து நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும், அல்லது நமது தாயின் அதிகாரம் அல்லது அவர்களது உத்தியோகமாக இருந்தாலும், இதையும் தவிர ராசியாதிபதி புதன் சூரியனுடன் சேர்ந்திருக்கிறது. இங்கு சூரியன் என்பது வெற்றி, வெற்றிஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால் நாம் இறங்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் ஒரு நிகரற்ற வெற்றியை நாம் பெற முடியும். 5 வீட்டில் சுக்கிரன் ஆட்சி என்பதும், பிறகு 5 வீட்டில் சுக்கிரன் புதன் கூட்டணியுமாக இந்த புரட்டாசி மாதம் வருவதனால் 5 வீடு என்பது புத்திரர் பூர்வீகம் மந்திரஸ்தானமாக வருவதனால், ஒரு மந்திர ஜபம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அல்லது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியோ ஒரு மேன்மையோ ஏற்பட வேண்டும் என்ற ஒரு காலகட்டமாக இருந்தாலும், அல்லது பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்க வேண்டும், ஒரு வீடு வாங்க வேண்டும் போன்ற விஷயங்கள் அனைத்துமே நமக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 9 வீட்டில் பாக்யஸ்தானத்தில் சனி ஆட்சி என்பதும், சனி இந்த காலகட்டங்களில் வக்கரமடைந்திருப்பதும் நமக்கு நமது பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். 10 வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் ஜீவனத்தில் ராகு என்ற ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது. இந்த ராகு என்ற கிரகத்தை பொறுத்தவரை 10 வீட்டில் இருப்பது, அதாவது 10 வீட்டில் ஒரு அசுப கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு என்றுதான் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் 2-3 விதங்களில் நமக்கு வருமானம் என்பது ஏற்படும். இது நாள் வரை 12 வீட்டில் இருந்த குரு நமக்கு கொஞ்சம் குழப்பங்களையும் கொஞ்சம் கடனையும் கொடுத்தது. இவை அனைத்தையும் நாம் இப்பொழுது நிவர்த்தி செய்து நம் மீது விழுந்த அனைத்து முடிச்சுகளையும் ஒவ்வொன்றாக நாம் கடட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மேலும் நிகரற்ற லாபம் என்பது நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். மிதுன ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு புதன் ஆட்சி என்பதும், புதன் சுக்கிரன் கூட்டணி என்பதும், அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவதுமாகவும், இளமை மாறாத ஒரு தோற்றத்தை பெறுவதாகவும், இவர்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய இடமாகவும், பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால் இந்த மாதத்தை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.